ஒரு மூணு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நாட்டா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க, அது என்ன அப்டேட் அப்படின்றதும். செகண்ட் ஒன், நாட்டா எக்ஸாம்க்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, லைக் வந்து மார்க் ஷீட் அப்லோட் பண்றதுல இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு, அண்ட் அது போக வந்து பேமெண்ட் மெத்தட் அதுவுமே ஒரே பேங்க் ஐசிஐசி பேங்கோட அக்கௌண்ட் வச்சு தான் நம்மளால பே பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு ஈஸியா நான் வந்து நாட்டா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த நாட்டா எக்ஸாம்க்கு நான் அப்ளை பண்றேன், நாட்டா எக்ஸாம் பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், பட் அந்த எக்ஸாம் என்ன டாபிக்லாம் நான் கவர் பண்றது, நான் செல்ஃபா படிக்கிறேன் அப்படின்னா என்ன டாபிக்லாம் கவர் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், எப்படி படிச்சா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை ஒரு ஃப்ரீ வெபினார் மூலமா நாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த வெபினார் என்னைக்கு கண்டக்ட் பண்றோம் அப்படின்ற அந்த வெபினார் பார்த்தா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு நாள் நீங்க நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட், நாட்டாவோட இப்போ உள்ள அப்டேட் என்ன? நாட்டானா நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். இது வந்து ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓவராலாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 200 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, இதில் 70 மார்க் எடுத்தால் பாஸ். இது வந்து இந்த இயர் 3 அட்டம்ப்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 அட்டம்ப்டில் ஏதாவது ஒரு அட்டம்ப்ட் எழுதினாலும் ஓகே, 3 எழுதினாலும் நமக்கு ஓகே தான். ஸோ ஒரு அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணாலும் நம்ம வந்து இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 2 அட்டம்ப்ட் இருக்கு. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட் வந்து அதை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் அட்டம்ப்ட் வந்து என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 28th May வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருந்துச்சு, அதை வந்து 3rd June அவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாட்டா இப்போதைக்கு கொடுத்த அப்டேட். அண்டு செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நாட்டா எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, எல்லா வீடியோலையும் நம்ம சொன்ன மாதிரி தான் www.nata.in இந்த வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் நம்ம கொடுத்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியும். பட் அது பண்ணும்போது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் வந்து நம்மளோட டாக்குமெண்ட் அண்டு நம்மளோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வந்து நம்ம அப்லோட் பண்ணணும், அண்ட் நம்ம ஃபோட்டோகிராஃப் அதை வந்து அப்லோட் பண்ணணும், அண்ட் சிக்னேச்சர் அதை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணி அதையும் நம்ம அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணும்போது, நாட்டா எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பேமெண்ட் பே பண்ணும்போது பேங்க்கை வச்சு தான் நம்மளால் பே பண்ண முடியுது. அதாவது ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பே பண்ண முடியுது. அந்த ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் நாட்டா எக்ஸாமுக்கும் கவுன்சிலிங்க்கும் ரிஜிஸ்டர் பண்ணித்தரோம். ஸோ எங்களோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் ஒன், இதெல்லாம் முடிஞ்சு நாட்டா எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிறேன், செல்ஃபாக படிக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது எப்படி நான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் நாட்டா எக்ஸாமில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்ற டவுட்டே நிறைய பேருக்கு இருக்கும். என்னதான் நம்ம நிறைய வீடியோவில் சொன்னாலும் சில விஷயங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வெபினாரில் நாட்டா எக்ஸாம் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க, அதில் எப்படி நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம், அண்டு எந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடிலாம் நம்ம பண்ணால் நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற நாட்டாவை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த வெபினாருக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ அந்த வெபினார் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th April கம்மிங் சண்டே வந்து அதை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணாலும் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு வெபினார் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அந்த வெபினாரோட கூகுள் மீட் லிங்க்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ எஸ் இதான் வந்து அந்த மூணு விஷயம். ஸோ இதில் தான் டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாட்டா எக்ஸாம்க்கான கோச்சிங் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்க போகிறாங்க, நாட்டா எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.